ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் ஆல் தான் பார்க்க போறோம். நான் ரீசெண்டா பிளிப்கார்ட்ல வந்து ஒரு ஆர்கனைசர் ஆர்டர் பண்ணிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், ஒரு 4 ரேக் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப வந்து வீட்டுல ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு, என்னால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு எல்லாமே மாத்திட்டு இருக்கேன். அதுக்கு வந்து இந்த ஷெல்ஃப் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா தோணவே நான் இது வந்து வாங்கியிருந்தேன். இன்னைக்கு இதோட டீடைல்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது வந்து நல்லா இருக்கா இல்லையா, இதோட ஹைட் எவ்வளவு இருக்கு, அகலம் எவ்வளவு இருக்கு, என்ன மாதிரி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைலுமே நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளிப்கார்ட்ல தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 650. எல்லாமே தனித்தனியா கொடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பாத்தீங்கன்னா சில்வர் பைப்ல கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கிளாத் எல்லாமே அவங்களே கொடுத்திருப்பாங்க, நம்ம அதை வந்து செட் பண்ணிக்கணும். இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபீட் இருக்கு, அகலம் வந்து 1 ஃபீட் கொடுத்திருக்காங்க. அதே போல கலர் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. கலருக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசர் வந்து 5 ரேக் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இது இல்லாம 7 ரேக் இருக்கு, 4 ரேக் இருக்கு, 3 இந்த மாதிரி நிறைய கவுண்ட்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணும்போது எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியா சென்ட் பண்ணுவாங்க, நாம தான் அதை எடுத்து கரெக்டா வந்து செட் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சில்வர்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், சைட்ல மட்டும் பிளாஸ்டிக் வரும். அதே மாதிரி அந்த சைட் கவர் பண்றதுக்கு வந்து கிளாத் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு கேட்டலாகும் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை பார்த்து வந்து செட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி தான், பட் நம்ம வந்து இதை கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எங்க தேவையோ அங்க வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாம். ஒரு ரேக் செட் பண்றதுக்கு நமக்கு இவ்வளவு திங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 4 பெரிய பல்ப், 4 சின்ன பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல 3 கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. இதே போல பாத்தீங்கன்னா நம்ம 4 வந்து ஃபிட் பண்ணி அந்த ஷெல்ஃப் வந்து நம்ம ரெடி பண்ணணும். நான் இப்ப உங்களுக்கு ஒன்னு மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த துணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரெண்டு பக்கமும் சின்ன கேப் இருக்கும், அது வழியா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பல்ப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு வந்து எப்படி செய்யறேன்னு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்கும் போது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே போல சைட்லயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சைட்லயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி துணி கொடுத்துருப்பாங்க, அதே போல பழுப்பும் கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னாடி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி அதை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்க கேப் வழியா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபிட் பண்ணணும். அவ்வளவுதான், இப்ப அதையுமே செஞ்சுக்கலாம். இதே போல ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த மாதிரி நல்லா உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொடுத்துருக்க கேப் வழி அதை இன்சர்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்ப இதே போல பாத்தீங்கன்னா நம்ம 4 வந்து ரெடி பண்ணிட்டு ஒன்னு மேல ஒன்னு ஃபிட் பண்ணணும். அவ்வளவுதான், இப்ப எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா இது போலதான் இருக்கும். நான் முன்னாடி காமிச்சேன் பாத்தீங்கன்னா, அது போல நம்ம 4 ரேக் வந்து செஞ்சு ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி முடிச்சா நமக்கு இது போல கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபிட் பண்ணும் போது எல்லாத்தையும் நல்லா டைட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஷேக் இல்லாம கரெக்டா இருக்கும். இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டா இருக்கு, நிறைய கலர்ஸ்ல இருக்கு. நான் உங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்கறேன், நீங்க வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5 ரேக் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்க எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போது 4 ரேக் அப்படிங்கிற மாதிரி தோணும், பட் மேல இருக்கக்கூடிய அந்த பார்ட் பாத்தீங்கன்னா அவங்க கால்குலேட் பண்ணி 5 ரேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளவு வேணாலும் இதுல வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஷெல்ஃப் இருந்தாலும் நம்ம நிறைய திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மல்டி பர்பஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ் வந்து அடுக்கி வச்சுக்கலாம், டாய்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல வந்து நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து சாய்ஸா இருக்கும் சொல்லி எனக்கு தோணுச்சு. இது வந்து ஸ்பான்சர் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோட ஓன் மணில வந்து இது வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு இவ்வளவு டீடைல் சொல்றதால இது வந்து ஸ்பான்சர் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே என்னோட ஓன் மணி தான், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நிறைய பேர் வந்து இதை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பீங்க. பட் ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கலாம், அதாவது குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கும், இது வந்து என்ன மாதிரி சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய டவுட் எனக்குமே இருந்துச்சு. பட் இதுக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்குமே, நான் வாங்கிட்டேன், நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கினேன். பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கவே நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 650 கண்டிப்பா வாங்கினேன், நான் வந்து ஆஃபர்ல வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஹோலி ஆஃபர் ஏதோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அப்போதான் நான் வாங்கினேன். எப்பவுமே இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க, நிறைய சர்ச் பண்ணி உங்களுக்கு நிறைய பிராண்ட் பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிஃபர் ஆகும், அதுக்கேத்த மாதிரி பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும். அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து செட் ஆகுதுன்னு சொல்லி கார்ட்ல போட்டு வச்சு நீங்க ஆஃபர் டைம்ல வாங்கிக்கலாம். இப்ப இருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 150 இல்ல 50 ருபீஸ் வந்து கண்டிப்பா பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது மூலமா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும், உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இது போல வேற ஏதாவது நம்ம சேனல்ல பாக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் வாங்கி வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல இன்னொரு வீடியோல பாக்கலாம்.